ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுலபமாக சுவையா செய்யக்கூடிய புளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சுடனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் உங்கள் ஏற்ப பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இதில் மீடியம் சைஸில் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த புளி தண்ணி இதில் சேர்க்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக இதை நல்லா கொதிக்க விட்டு எடுக்கலாம் இந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக செய்கிற ரசத்தை அதிகமாக கொதிக்க விட மாட்டோம் ஆனால் இந்த புளி ரசத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லாவே கொதிக்க விட்டு எடுக்கணும் அப்போதான் தான் இந்த ரசம் ரொம்பவே சுவையாக இருக்கும் மிதமான தீயில ஒரு ஏழைந்து எட்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்தாச்சு நம்மளோட சுவையான புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சிவன சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசம் இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி